என்னது சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல 9th ஃப்ளோர ஓபன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கற மாதிரி 9th ஃப்ளோர் ஒரு வழியா ஓபன் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சேனல்ல வீடியோ ஒன்னு போட்டுறோம் அந்த சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஓப்பனிங் அன்னைக்கு. அன்னைக்கே எக்கச்சக்கமான அன்பு ஆதரவு. ஆனா எக்கச்சக்கமான கேள்வி என்னன்னா, இந்த 9th ஃப்ளோர்ல என்ன வரப்போதா, அதை ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை ஏன் ஓபன் பண்ணல? அதுலயும் முக்கியமா நிறைய பெண்கள் தாய்மார்கள்லாம் வந்து, அம்பி அந்த 9th ஃப்ளோர் ஓபன் ஆயிருச்சுனாடா தம்பி, உடனே வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு இந்த தகவல் இப்போதான் வந்துருக்குது. 9th ஃப்ளோரை ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களா, வாங்க போகலாம். வீட்டிலேருந்து வண்டி எடுத்தாச்சு, இன்னைக்கு மற்ற டிராஃபிக் இல்லை, அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது, அங்கே பாருங்கள் லைட்டிங்கு, அந்த கடையோட பில்டிங்கு வேறு லெவலில் இருக்குது. வண்டியில் டுருன்னு போய் பார்க்கிங்கில் போட்டாச்சு. போன தடவை கேட்டிங்க பார்க்கிங்க்கு காசு வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கிங்க்கு இங்கே ஃப்ரீ தான் போட்டிருக்கு. பைக்கு கார் எது நிப்பாருனாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஒரு டோக்கன் கொடுத்துறாங்க, அந்த டோக்கன் மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். எப்பயும் போல உள்ள நுழைஞ்சோடனே பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன, 9th ஃப்ளோர் ஓப்பன் ஆயிருக்கா, என்ன இருக்குங்கிறத பார்க்கறது தானே. வேகமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லிஃப்ட் வேலை செய்யல, லிஃப்ட் வேலை செய்யல சார், இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு, எக்ஸ்கலேட்டர்ல போங்க அப்படின்னாங்க. 9 ஃப்ளோரும் நம்ம எக்ஸ்கலேட்டர்ல தான் போற மாதிரி இருந்தது. அப்படியே உள்ளுக்குள்ள நுழைஞ்சு நடந்து போகும்போது நமக்கு பில் ஆஃப் ஃபீலிங் வந்துரு, கண்ணாடியை போட்டு டன் 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 அப்படிலாம் இல்லை, இல்ல இல்லையா. சரி ஓகே, அப்படியே நடந்து போனோம்னா 9th ஃப்ளோருக்கு வந்தாச்சு. 9th ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா சூப்பர் மார்க்கெட்டே திறந்து வச்சிருக்காங்க. எல்லாமே இருக்குது. இப்ப நம்ம ஏரியால சூப்பர் மார்க்கெட் இருக்கும்ல, அங்க போனா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த காஃபி தூள், டீ தூள், அப்புறம் துணி துவைக்கிற பவுடரு, லிக்யூடு, கொசுபருத்தி எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டே செம்மையா திறந்து வச்சிருக்காங்க. காய்கறி முதற்கொண்டு மசாலா ஐட்டம்ல இருந்து ஸ்டேஷனரி ஐட்டம் முதற்கொண்டு இந்த சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க 9th ஃப்ளோர் போனீங்கன்னா நீங்க வீட்டுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களும், அதாவது இந்த ஸ்டேஷனரி ஐட்டம், அப்புறம் காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள், சாமான்கள், இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதை தான் மேல வச்சிருக்கிறாங்க. சரிப்பா, இந்த சூப்பர் ஸ்டோர்லாம் இருக்கட்டும், அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கட்டும், எங்க இந்த ஃபுட் கோர்ட்டை காணா? அதையே தான் நாங்களும் கேட்டோம். ஃபுட் கோர்ட் இன்னும் திறக்கலையாமா, என்னடா இது ஃபுட் கோர்ட்டை திறக்காம என்னடா நீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கீழே பர்ச்சேஸ் பண்றது பூரா பெண்கள். ஃபர்ஸ்ட் 3 மாடிக்கு ஃபுல்லா பெண்களுக்கு தான் இருக்குங்கிறனால நிறைய குடும்ப குடும்பமா வந்துடுறாங்க. இந்த ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல, அது என்ன படம், தனுஷ் சார் கூட இருப்பாரு, அதுல வெயிட் பண்ணுப்பா, நாளா வந்து 2 நாள் ஆச்சு பல் விளக்கு அப்படின்ற மாதிரி மேல நிறைய ஆண்கள் சுத்திட்டு இருக்காங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா மேல ஃபுட் கோர்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல, இப்போதைக்கு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு இன்னொரு வே வச்சிருக்காங்க, அதாவது கீழே பார்க்கிங் பக்க பண்ற இடத்துக்கு பக்கத்துல வந்து ஃபுட் கோர்ட் இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு டென்ட் மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போனா பாப்கார்ன் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, ஜூஸ் கடை இருக்கு, ஒரு பர்கர் ஷாப் பார்த்தோம். சரி நம்ம என்ன பண்ணுவோம், பாப்கார்ன்லாம் நம்ம வாங்கி எப்ப பார்த்தாலும் தின்னுட்டு தான் இருக்கோம், பர்கர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினோம். 60 ரூபா சொன்னாங்க. ஆனா அந்த பர்கர் 60 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் ஆகா ஓகோன்லாம் இல்லை. அவசர அவசரமா நிறைய பேர் வர்றாங்கிறக்காண்டி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் அவ்வளோதான். ஜூஸ் கடை ஒன்று இருந்தது, அதில் ஒரு ஜூஸ் குடித்தோம், அந்த ஜூஸ் ஓகே ஓரளவுக்கு சுமாராக நல்லாவும் இருந்ததுங்க. ஸோ ஃபுட் கோர்ட் ஒன்று ப்ராப்பராக மேலே வந்துச்சுன்னா என்னென்ன கடைகள் வரும், அந்த கடைகளில் என்ன இருக்கும், என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் நம்ம எடுப்போம். மேபி இன்னும் 1 வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இது ஒரு டெம்பரரி ஃபுட் கோர்ட் அப்படிங்கிறனால இது ஓகேவாக தான் இருக்குது. இதே கடை மேலே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஒரு நல்ல நல்ல கடையாக, ஒரு வித்தியாசமான கடையாக, டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி மேலே வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தாங்கன்னா அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், சிக்ஸ்த் ஃப்ளோர், செவன்த் ஃப்ளோர், எயித் ஃப்ளோர், அங்கெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத அடுத்து தொடர்ந்து கேட்குறீங்களா, பாருங்க. அண்டர் கிரவுண்ட்ல வந்து பார்க்கிங் இருக்குது, பைக்கு கார் எல்லாமே பார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் தரைத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, உள்ள நுழைஞ்சோனே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ். ஸோ கோல்டு, டைமண்டு, சில்வரு, பிளாட்டினம், இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சிருக்கிறாங்க. சும்மா தக 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 தகன்னு மின்னுது. சரி நமக்கு இது தேவையில்லை, நம்ம வந்து தேவைப்படுற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி சாரீ, காட்டன் சாரீ, சிந்தட்டிக் சாரீ, பிளவுஸ் மெட்டீரியல், ரெடிமேட் பிளவுஸ், இந்த டெய்லரிங் அக்சசரிஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள நிரப்பி வச்சிருக்காங்க. அதாவது இந்த சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல நுழைஞ்சோடனே கீழேயும் சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சரி ஒன்லி ஃபார் விமன் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 2வது ஃப்ளோர் போவோமா, 2வது ஃப்ளோர் போனாலும் பெண்களுக்கு தான், அங்க பட்டு சேலைகள், பட்டு வேஷ்டிகள் அது மட்டும் இருக்குதுப்பா நம்ம பசங்களுக்கு. அப்புறம் சுடிதார் மெட்டீரியல், பெண்களுக்கான ரெடிமேட், இந்த மாதிரி பெண்களுக்கான நைட்டி, அப்புறம் உள்ளாடைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ 3வது ஃப்ளோர்ல தான் நம்ம குட்டி பசங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ 3வது ஃப்ளோர்ல இந்த குட்டி குட்டி பசங்க, குட்டி குட்டி பொண்ணு
குழந்தைங்களுக்குலாம் வந்து இன்னர் வேறு ரெடிமேடு, அப்புறம் அந்த பிறந்த குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் ஃபோர்த் ஃப்ளோரு. ஸோ ஃபோர்த் ஃப்ளோரில் தான் ஆம்பளை பசங்க நம்ம எல்லாருக்குமே பேண்ட்டு சட்டை பனியன்கள் லுங்கிகள் இன்னர்வேர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஃப்ளோரில் ஆம்பளை பசங்க நம்ம எல்லாருமே அங்கே வாங்கிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் நேராக ஃபோர்த் ஃப்ளோர் போய் வாங்கிட்டு கடகடகன்னு கீழே இறங்கி வந்தால் கூட ஓகே தான். அடுத்து ஃபிஃப்த் ஃப்ளோர். ஃபிஃப்த் ஃப்ளோர் போனீங்கன்னா ஃபேன்சி, அப்புறம் அந்த காஸ்மெட்டிக் ஸ்டேஷ்னரி, கிஃப்ட் ஐட்டம், அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், இந்த டாய், ஹெல்மெட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் ஃப்ளோரில் அது இருக்குது. அடுத்து சிக்ஸ்த் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அங்கே போனோம்னா செருப்பாக குமிச்சு வச்சிருக்கிறாங்க. இது என்னடா செருப்பு கடையா, இது கடலா அப்படின்ற மாதிரி அவ்வளோ செருப்பு வகைகள், பெண்கள் ஆண்கள் குழந்தைகள், அப்புறம் ஆப்டிக்கல்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பேட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது, அப்புறம் மென்னோட அக்சசரிஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக சிக்ஸ்த் ஃப்ளோர் போயிருங்க. செவன்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஹோமுக்கு தேவைப்படுறது இந்த கிச்சன் ஐட்டம், அப்புறம் மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக் வாட்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. எயித் ஃப்ளோரில் ஃபர்னிச்சர் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 10 மாடிக்கு சும்மா பிரம்மாண்டமாக அடித்து நொறுக்கி தம்சம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. உள்ள நுழைஞ்சா சாலிடாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும், சும்மா சுற்றி பார்க்கணும்னா 1.5 மணி நேரம் ஆகும், அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மதுரையில் இருக்கிற எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக தினமும் 2 வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டடா, பாய்.